தோழமை சொந்தங்களே, அன்புடன் கேவிஎஸ். சமரசம் செய்து கொள்ள முடியாத ஒரு சமர் இருக்கிறது என்றால் இந்த தேசிய ஓய்வூதிய திட்டத்தை ஒழித்து கட்ட வேண்டும் என்பதுதான் இன்று மத்திய அரசு ஊழியர் மத்தியிலே இருக்கக்கூடிய முக்கியமான கோரிக்கையாகும். எதிலேயும் சமரசம் செய்து கொள்ளலாம், ஆனால் சமூக பாதுகாப்பு திட்டமான பழைய ஓய்வூதிய திட்டத்தை மாற்றியமைத்து புதிய ஓய்வூதிய திட்டம் என்கின்ற பெயரிலே அரசாங்கம் தன்னுடைய பொறுப்புகளை துறந்து நம்மை பாகுபடுத்தி வேறுபடுத்தி நமக்குள்ளாக இருந்த சமநிலையை மாற்றியமைத்ததை ஏற்றுக்கொள்ள முடியுமா என்றால் நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள முடியாது. இன்னும் சொல்லப்போனால் இதற்காகவே ஒரு தனியானதொரு வேலைநிறுத்த போராட்டத்தினை நாம் நடத்திட வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணமானது அனைத்து மத்திய அரசு ஊழியர் மத்தியிலே எழுந்து இருக்கிறது என்பதுதான் ஒரு வெள்ளிடை மலை, அது யதார்த்தமான ஒரு சூழ்நிலை. இந்த தேசிய ஓய்வூதிய திட்டம் எத்தனை ஒரு பாதகமான திட்டம் என்பதை நான் சொல்லி தெரிய வேண்டியது இல்லை என்று இருந்தாலும் கூட அவைகளை தொட்டு காட்ட வேண்டியது என்னுடைய கடமை என்கின்ற அடிப்படையிலே ஒரு சிலவற்றை உங்களுடன் நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். 23/12/2003 அறிமுகப்படுத்தப்பட்ட இந்த புதிய ஓய்வூதிய திட்டம், நேஷனல் பென்ஷன் ஸ்கீம் என்று சொல்லக்கூடிய இந்த திட்டமானது 1/1/2004 முதல் இலாக்கா பணியிலே சேர்ந்த, அரசு பணியிலே சேர்ந்த அத்தனை பேருக்கும் பொருந்தும் என அரசாங்கம் சட்டத்தை வெளியிட்டது. இந்த சட்டமானது மத்திய அரசு ஊழியருக்கு மட்டுமல்லாமல் மேற்கு வங்கம் நீங்களாக அனைத்து மாநிலங்களிலும் அனைத்து மாநில அரசு ஊழியர்களுக்கும் விரிவாக்கப்பட்டு அத்தனை பேரும் இன்று நேஷனல் பென்ஷன் ஸ்கீம் என்று சொல்லக்கூடிய இந்த NPS-இன் கீழே வந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கு பாதிப்பு இருக்கிறதா என்றால் அந்த பாதிப்பினை ஆரம்ப காலத்திலே உணர முடியவில்லை. காரணம் என்னவென்றால் மத்திய அரசாங்கம் எத்தனை பணியிடங்கள் காலியாகின்றதோ அந்த பணியிடங்களிலே 1/2 ஒழித்து கட்டிட வேண்டும் என்கின்ற ஒரு ஆணையை வெளியிட்டதனால் 2000 முதல் நடைமுறையிலே இருக்கக்கூடிய அந்த ஆணையின் காரணமாக அதனுடைய தாக்கத்தை மிக பெரிய அளவிற்கு 2009-2010 முதல் உணர முடியவில்லை. ஏனென்றால் அந்த இடைப்பட்ட காலத்திலே நியமனம் என்பது ஏற்படவில்லை. 2009 பின்னால் தான் ஒரு பணி நியமனம் என்பது அஞ்சல் துறையிலே அதிக அளவிற்கு இருப்பதை நம்மால் அறிந்து கொள்ள முடிந்தது, நாம் பார்த்திருக்கின்றோம். ரயில்வேவிலும் ஏறத்தாழ ஒரு 10-12 புதிய நியமனம் என்பது சிறிது கூட இல்லாத காரணத்தினால் அங்கேயும் அதற்கான ஒரு எழுச்சி என்பது ஏற்படவில்லை. ஆனால் நாம் குரல் கொடுத்து கொண்டே இருந்தோம். ஆரம்பம் முதலே ஒரு சமூக பாதுகாப்பு திட்டத்திற்கு எதிரான இந்த திட்டத்திற்கு நாம் குரல் கொடுத்து கொண்டே இருந்தோமே தவிர மற்றபடி அதிலே நாம் சமரசம் செய்து கொள்ளவில்லை. இந்த புதிய ஓய்வூதிய திட்டம் இதற்கான ஆரம்பம் எப்பொழுது ஆரம்பிக்கிறது என்று பார்த்தால் 2000 இதற்கான ஒரு பரிந்துரையினை அரசாங்கமானது அளித்தது. அந்த பரிந்துரையை அளித்த நேரத்திலே ட்ரிபாட்டி சென்ட்ரல் போர்ட் ஆஃப் ட்ரஸ்டீஸ் ஆஃப் EPF என்று சொல்லக்கூடிய அந்த அமைப்பானது 8/2/2000 அந்த அறிக்கையை பற்றி தன்னுடைய கருத்தை சொன்னது. இந்த புதிய ஓய்வூதிய திட்டம் என்பது பொருளாதாரத்தை அடிப்படையாக கொண்டு இருக்கிறதே தவிர ஒரு சமூக பாதுகாப்பிற்கான அல்லது சமூக ஒரு ஈட்டுறுதி செய்யக்கூடிய அளவிற்கு இதனுடைய இந்த பரிந்துரைகள் என்பது இதிலே காணப்படவில்லை. இதிலே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய பரிந்துரைகளும் அல்லது ஆலோசனைகளும் நடைமுறையிலே இருக்கக்கூடிய யதார்த்தத்திற்கு முற்றிலும் மாறானவைகள், இவைகள் ஏற்கப்படக்கூடாது என்கின்ற ஒரு கருத்தினை அந்த சென்ட்ரல் போர்ட் ஆஃப் ட்ரஸ்டீஸ் ஆஃப் த எம்ப்ளாய்மெண்ட் ப்ராவிடன்ட் ஃபண்ட் என்பது 8/2/2000 மிக தெளிவாக சொன்னது. அந்த CBT தன்னுடைய ரிப்போர்ட்டிலே இது கண்டிப்பாக மத்திய அரசு ஊழியருடைய பொருளாதாரத்தை மிக பெரிய அளவிற்கு பாதிக்கும், அவர்களுடைய எதிர்காலத்திற்கு ஆபத்து, அவர்களுடைய சமூக பாதுகாப்பு என்பது முழுமையாக மாற்றப்படுகிறது, ஆகவே இதை ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்கின்ற ஒரு கருத்தினை தெளிவாக சொன்னது. இதே போன்று அந்த பட்டாச்சாரியா கமிட்டி என்கின்ற கமிட்டியை
மத்திய அரசாங்கம் இந்த புதிய ஓய்வூதிய திட்டம் கொண்டு வருவதற்கு முன்னால் அமைக்கப்பட்ட அந்த பட்டாச்சாரியா கமிட்டி கூட, என்டிஏ அரசாங்கத்தால் அமைக்கப்பட்ட அந்த கமிட்டி கூட, இந்த பென்ஷன் ஸ்கீம் என்று சொல்லக்கூடிய இன்றைய திட்டத்தை அவைகள் பரிந்துரைக்கவில்லை. அவைகள் பரிந்துரைத்தது கூட ஒரு டைரக்ட் பெனிஃபிட், டைரக்ட் கான்ட்ரிபியூஷன் என்கின்ற ஒரு கூட்டுத்தன்மையிலேயே மிக்சட் ஸ்கீமாகத்தான் பட்டாச்சாரியா கமிட்டி தன்னுடைய கருந்துரையிலேயே குறிப்பிட்டது. ஆனால் அதையும் ஏற்றுக்கொள்ளவில்லை. இந்த புதிய ஓய்வூதிய திட்டமானது எதனுடைய அடிப்படையிலே அரசாங்கத்தால் உருவாக்கப்பட்டது என்றால், ஒரு வேர்ல்டு பேங்க், உலக வங்கி தன்னுடைய அறிக்கையினை கொடுத்தது. அந்த அறிக்கையிலே அவர்டிங் தி ஓல்டேஜ் கிரைசிஸ் என்கின்ற தலைப்பிலே கொடுத்திருக்கக்கூடிய அந்த ரிப்போர்ட்டிலே, ஒரு ஓய்வூதியம் என்பது அரசாங்கத்தால் தர வேண்டியது இல்லை என்கின்ற ஒன்றை சொல்லி, சிறிது சிறிதாக ஒவ்வொரு அரசாங்கமும் இந்த ஓய்வூதியத்திற்காக செலவிடக்கூடிய அந்த தொகைகளை கைவிட்டு ஒரு ஓய்வூதியம் என்பதை ஒரு பாரமாக கொள்ளாமல் விலகிக் கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு கருத்தை சொல்லி, அவர்களாகவே சேமிக்கக்கூடிய அந்த தொகையினை, அன்றைய சந்தை நிலவரத்திலே வரக்கூடிய தொகையை வைத்துக்கொண்டு அவர்களுக்கு அந்த ஓய்வூதியம் என்பதை நிர்ணயிக்கலாம் என்கின்ற உலக வங்கியினுடைய அறிக்கையினுடைய அடிப்படையிலே உருவாக்கப்பட்டது தான் இந்த தேசிய ஓய்வூதிய திட்டம் என்பது. இந்த தேசிய ஓய்வூதிய திட்டத்திலே சேர்ந்து கொண்டவர்களுக்கு இரண்டு வகையிலே பாதிப்பினை சந்தித்து கொண்டிருக்கின்றோம். ஒன்று, மாதந்தோறும் தன்னுடைய ஊதியத்திலே 10% இதற்காக செலுத்தி கொண்டிருக்கின்றோம். ஒரு பற்றாக்குறை என்பது ஏற்படுகிறது. இரண்டாவதாக, ஒரு பணி ஓய்வு பெறக்கூடிய நேரத்திலே நமக்கு என்ன ஒரு தொகை கிடைக்கும் என்பதற்கான எந்த விதமான உத்தரவும் இல்லை. தெர் இஸ் நோ கேரண்டி ஃபார் த ரிட்டர்ன்ஸ் என்பதற்கான எந்த ஒரு கேரண்டி என்பதும் இந்த புதிய ஓய்வூதிய திட்டத்தின் காரணமாக நமக்கு கிடைக்கவில்லை. ஒரு சந்தை பொருளாதாரத்திலே உயர்ந்த அளவிற்கு ஒரு விலை ஏற்றம் என்பது இருந்தால் நம்முடைய முதலீடுகள் பல்கி பெருகி நமக்கு பயனளிக்கும். அவ்வாறு இல்லாத நேரத்திலே நம்முடைய முதலீடுகளிலே ஒரு பெரும் இழப்பை சந்தித்தால் நாம் பெறக்கூடிய அந்த தொகை என்பதிலே கூட மிக பெரியதொரு இழப்பினை நாம் சந்திக்க வேண்டும். நாம் ஏற்கனவே கேட்டிருக்கக்கூடிய குறைந்தபட்ச அந்த மினிமம் பென்ஷன் என்பது ஒரு புதிய ஓய்வூதிய திட்டத்திலே ஒரு குறைந்தபட்ச ஒரு அடிப்படை ஓய்வூதியம் என்பது ஒரு 50% இருக்க வேண்டும் என்பது கூட இன்று வரை அரசாங்கத்தால் ஏற்கப்படவில்லை. நம்முடைய மூலதனத்திலே நமக்கு என்ன கிடைக்கிறது என்பதே நமக்கு தெரியவில்லை. இந்திய அரசியல் அமைப்பு சட்டம் Article 14 ஒரே தன்மையாக இருக்கக்கூடியவர்களை பாகுபடுத்திடக்கூடாது. தெர் இஸ் நோ டிஸ்கிரிமினேஷன் பிட்வீன் த ஈக்குவல்ஸ் என்று சொல்லுவார்கள். வி ஆர் ஈக்குவல். மத்திய அரசாங்க ஊழியர் என்று சொன்ன பின்னாலே ஒருவருக்கு NPS திட்டம், ஒருவருக்கு சோசியல் செக்யூரிட்டி பென்ஷன் ஸ்கீம் என்றால் அது எப்படி சரியாக இருக்க முடியும்? இட் இஸ் ஏ கிளியர் டிஸ்கிரிமினேஷன். ஒரு பாகுபாடு, ஒரு வேறுபாடு மத்திய அரசாங்க ஊழியருக்குள்ளாகவே ஒரு பிளைவினை ஏற்படுத்தி ஒரு பாகுபாடு வேறுபாடினை செய்கின்ற நேரத்திலே அதனை எப்படி நம்மால் நிச்சயமாக ஏற்க முடியும்? அதே போன்ற ஒரு ஓய்வூதிய திட்டத்திலே, சமூக ஓய்வூதிய திட்டத்திலே இருக்கக்கூடிய அந்த குடும்ப ஓய்வூதிய சலுகைகள் எல்லாம் இந்த NPS திட்டத்திலே இருக்கிறதா என்றால் நிச்சயமாக இல்லை. அதனால்தான் நாம் வன்மையாக இந்த திட்டத்தை எதிர்க்கின்றோம். நாம் ஏன் இந்த திட்டத்தை எதிர்க்கிறோம் என்பதற்கான ஆரம்பத்தை பார்ப்போமேயானால், நமக்கு குறைந்தபட்ச ஓய்வூதியம் என்பது நிர்ணயிக்கப்படவில்லை. சந்தை பொருளாதாரத்தினுடைய அடிப்படையிலே வழங்கப்படுவதால் நமக்கு உத்தரவாதம் என்பது நாம் ஓய்வு பெறக்கூடிய நேரத்திலே எதுவும் இல்லை. 7வது ஊதிய குழு தன்னுடைய பரிந்துரையிலே, அதாவது ஒரு நியூ பென்ஷன் ஸ்கீமை பற்றி நீங்கள் பரிசீலித்திட வேண்டும் என்பது டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸிலே சொல்லப்படவில்லை என்பதால் எங்களால் சொல்ல முடியவில்லை. ஆனாலும் கூட ஏராளமான விண்ணப்பங்கள் வந்து கொண்டிருக்கின்றன. சமூக பாதுகாப்பு என்பது அங்கே கேள்விக்குறி ஆகியிருக்கிறது. ஊழியர்கள் எல்லாம் மனம் நொந்து இருக்கின்றனர். எனவே இதை நீங்கள் ஒரு விரைவாக பரிசீலித்து அவருடைய குறைகளை களைய வேண்டும் என்று 7வது ஊதிய குழு சொன்ன பின்னாலே அதற்காக அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த எக்ஸ்பர்ட் கமிட்டியினுடைய அறிக்கையிலே அரசாங்கத்தினுடைய பங்களிப்பான அந்த 10% என்பது 14% உயர்த்தப்பட்டதே தவிர வேறு எந்தவித ஒரு பலனையும் காட்டவில்லை. அவைகளை ஸ்கிராப்பிங் ஆஃப் பென்ஷன் என்பதற்கு பதிலாக ரீவேம்பிங் ஆஃப் பென்ஷன் என்கின்ற NPS என்றுதான்
அந்த கமிட்டிக்கு டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ் கொடுக்கப்பட்டதே தவிர அந்த ஸ்கிராப்பிங் ஆஃப் என்பிஎஸ் என்பதற்கான அந்த பரிந்துரைகள் என்பது அங்கே தரப்படவில்லை. இந்த என்பிஎஸ் திட்டத்திலே அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் என்று இருந்தாலும் கூட டிஸ்அட்வான்டேஜ் என்பது தான் நமக்கு நிறைய இருக்கிறது. உதாரணமாக நம்முடைய ஜிடிஎஸ் ஊழியர்கள் தபால்காரராக அல்லது எம்டிஎஸ் ஆக ஆன பின்னாலே அவர்கள் ஒரு 10 ஆண்டுகள் சேவை புரிகின்ற நேரத்திலே அவர்கள் வாங்கக்கூடிய என்பிஎஸ்னுடைய பென்ஷன் என்பது மாதத்திற்கு 500 ரூபாய் கூட இல்லாத நிலையிலே அவருடைய குடும்பத்தை எப்படி அவர்கள் பராமரித்திட முடியும்? குறைந்தபட்ச ஓய்வூதியம் என்பது நிர்ணயிக்கப்படாத காரணத்தினால் நிச்சயமாக இந்த என்பிஎஸ் திட்டத்தினை நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏற்கனவே வழங்கப்படக்கூடிய அந்த ஓய்வூதிய திட்டங்களுடைய பெனிஃபிட் எல்லாம் இனி சென்றடையக்கூடாது, அரசாங்கத்தினுடைய கஜனாவிற்கு செலவு வைத்திடக்கூடாது என்பதற்காகவே அரசாங்க ஊழியர்களை வாட்டி வதைத்து உருவாக்கப்பட்ட இந்த என்பிஎஸ் திட்டத்தை நம்மால் ஒரு காலமும் நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏற்கனவே இருக்கக்கூடிய பல்வேறு விதமான ஓய்வூதிய திட்டங்களிலே மிக குறைவான ஒரு பலனளிக்கக்கூடிய திட்டம் என்றால் அது நிச்சயமாக இந்த ஓய்வூதிய திட்டமாகத்தான் இருக்கும். ஒரு நம்முடைய ஒரு இலாக்காவிலே ஒரு என்பிஎஸ்ஸிலே சேர்ந்திருக்கக்கூடிய ஊழியர் தன்னுடைய வாழ்நாள் முழுவதுமே 3 முறை மட்டும்தான் அவர்கள் தன்னுடைய பணத்தை திரும்ப பெற முடியும். அதற்கும் பல்வேறு காரணங்களை தர வேண்டும். அவ்வாறு இருக்கக்கூடிய நேரத்திலே அந்த தொகை என்பது கூட அவர் கட்டிய தொகையில் இருந்து ஒரு பகுதிதானே தவிர அரசாங்கம் கொடுக்கக்கூடிய அளிக்கக்கூடிய அந்த தொகை என்பது அதிலே கணக்கிலே வராது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த தொகையும் கூட மிக மீகரான முறையிலே இருக்கிறதே தவிர அதற்கான ஒரு சரியான முறையிலே இல்லை. 60% இன்வெஸ்ட்மெண்ட் என்பது அதை பெறக்கூடிய நேரத்திலே அதற்கான டேக்ஸ் என்பதையும் இன்கம் டேக்ஸ் என்பதையும் தர வேண்டும். தற்பொழுது ஓய்வூதியத்திற்கு அந்த சலுகைகளுக்கு எந்த விதமான டேக்ஸ் என்பது கிடையாது. அதற்கு மாறாக என்பிஎஸ்ஸில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் அதற்கான அந்த டேக்ஸையும் கட்ட வேண்டும் என்பது கூட இதில் சொல்லப்பட்டு இருக்கிறது. மொத்தத்திலே பலருக்கு இந்த ஈக்விட்டிஸ் பங்கு மார்க்கெட்டிலே எப்படி இதை சூதாட்டத்திலே நாம் பங்கேற்கலாம் என்பதற்கான பரிச்சயங்கள் அதற்கான சாதுரியங்கள் இல்லாத நேரத்திலே இந்த பென்ஷன் ஃபண்டு மேனேஜர் என்று சொல்லக்கூடியவர்கள் செய்யக்கூடியவர்களை நம்பி இறுதியிலே ஒரு சரியான முறையிலே அதற்கான ரிட்டர்ன்ஸ் என்பது கிடைக்கவில்லை என்றால் ஓய்வு பெறக்கூடிய நேரத்திலே அவரும் அவருடைய குடும்பத்தாரும் மிகவும் ஒரு மோசமான சூழ்நிலைக்கு தள்ளப்படுவர். அதற்கு மாற்றாக அதற்கு ஈடாக நிச்சயமாக பழைய ஓய்வூதிய திட்டம் தான் இருக்க முடியும். அது ஒரு சமூக பாதுகாப்பு திட்டம். ஆக அந்த சமூக பாதுகாப்பு திட்டத்தை அளிக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய முக்கியமான நோக்கமாக இருக்க முடியும். டிஎஸ் நகாரா என்பவர் தொடர்ந்த அந்த வழக்கிலே மிக முக்கியமான ஒரு வழக்கு, இன்னும் சொல்லப்போனால் ஓய்வூதியர்களுடைய ஒரு தினம் என்று கூட அந்த டிஎஸ் நகாரா வழக்கிலே கூட நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அந்த வழக்கிலே சொல்கின்றார்கள், அந்த வழக்கினுடைய தீர்ப்பிலே ஒரு முக்கியமான ஒரு பகுதி என்றால் இதை நான் கண்டிப்பாக நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். பென்ஷன் இஸ் நெய்தர் எ பவுண்டி நார் எ மேட்டர் ஆஃப் கிரேஸ் டிபெண்டிங் அப்பன் த ஸ்வீட் வெல் ஆஃப் தி எம்ப்ளாயர். ஒரு பென்ஷன் என்பது ஏதோ கொடுக்கக்கூடிய ஒரு இனாமான தொகை அல்ல, அது நம்முடைய உழைப்பால் நமக்கு சேர வேண்டிய உரிமை தொகை என்று அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். இட் இஸ் நாட் அன் எக்ஸ்கிரேஷியா பேமெண்ட் பட் பேமெண்ட் ஃபார் த பாஸ்ட் சர்வீசஸ் ரெண்டர்ட். இட் ஈஸ் எ சோஷியல் வெல்ஃபேர் மெஷர் ரெண்டரிங் சோஷியல் எக்கனாமிக் ஜஸ்டிஸ் டு தோஸ் ஹூ இன் த ஹேடேஸ் ஆஃப் தர் லைஃப் சீஸ்லெஸ்லி டாயில்டு ஃபார் தர் எம்ப்ளாயர் ஆன் அண்ட் அஷூரன்ஸ் தட் தர் ஓல்டு ஏஜ் தே வுட் நாட் பி லெஃப்ட் இன் லச். அவருடைய இறுதி காலத்திலேயே அவர்களை நாங்கள் கைவிட மாட்டோம் என்கின்ற ஒரு உத்தரவாதத்தினுடைய அடிப்படையிலே தன்னை மாடாக உழைத்து அந்த சேவையினை அவர்கள் கொடுப்பதற்கான தொகைதான் இந்த ஓய்வூதியமே தவிர இது ஒரு இனாம் தொகையல்ல என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக இந்த பழைய ஓய்வூதிய திட்டம் என்பது மீண்டும் வருவது மட்டும்தான் நம்முடைய கோரிக்கையாக இருக்க முடியுமே தவிர இந்த புதிய ஓய்வூதிய திட்டத்தை நாம் அனைவரும் ஒன்றிணைந்து போராடிட வேண்டும். இதற்கு எதிரான ஒரு போராட்டத்தினை, வலுவான போராட்டத்தினை, மிகச் சிறப்பான போராட்டத்தினை அனைத்து அரசு ஊழியரும் அவர்கள் சோசியல் செக்யூரிட்டி ஸ்பீன் ஸ்கீமான பழைய ஓய்வூதிய திட்டத்தில் இருந்தாலும் சரி, புதிய ஓய்வூதிய திட்டத்தில் இருந்தாலும் சரி, அது நடைபெறக்கூடிய அந்த போராட்டத்திலே முழுமையாக தன்னை ஈடுபடுத்தி கொண்டு
சமூக பாதுகாப்பு திட்டத்தினை மீண்டும் கொண்டு வருவதற்காக முழுமையாக பாடுபட வேண்டும். என்பிஎஸ்னுடைய இதர சலுகைகள், என்பிஎஸ்ல இருக்கக்கூடிய இதர சட்ட திட்டங்களை பற்றி அறிவித்த எபிசோடிலே பார்ப்போம். என்பிஎஸ்க்கு எதிரான போராட்டங்களிலே நம்மை களம் இறக்கிக் கொள்ள நாம் தயாராவோம் என்று கூறி முடிக்கின்றேன். அன்புடன், கேவிஎஸ்.